பிரைசலாட், இன்றைக்கு ஒரு கேள்வியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். நீங்க கிருபையை இரண்டு வழிகளில் பயன்படுத்துகிறீர்களா? நீங்கள் கிருபையை இரண்டு வழிகளில் பயன்படுத்துகிறீர்களா என்ற கேள்வியை கேட்கிறேன். திருவுக்கோள் வசனம் 2 கொரிந்தியர் 6:1. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாத படிக்கு உடன் வேலையாட்கள் ஆகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அவியானவர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் பார்க்கும்போது, தேவ கிருபையை விருதா ஆக்கிடாதீர்கள். அப்போ நான் கிருபைனா என்ன? அந்த கிருபையை ரெண்டு வகையாக நான் எப்படி பயன்படுத்துவது? அதுதான் இன்றைய செய்தி. கிருபை என்றால் தயவு என்ற அர்த்தம். கிருபை என்றால் நித்திய ரட்சிப்பை ஆண்டவர் இலவசமாக கொடுப்பது என்று அர்த்தம். தயவு அப்படி என்றால் நம்ம எதுக்கு தகுதி இல்லை, தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் காட்டுகிற அன்பு, இரக்கம், கிருபை எல்லாமே தகுதி இல்லாதவர்கள். அதனால் ஆண்டவன் நமக்கு கொடுக்குற இட்டர்னல் சால்வேஷன், ஃப்ரீ இட்டர்னல் சால்வேஷனை தான் கிருபை என்பதை குறிப்பிடுகிறது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ரெண்டு வகையாக கிருபைகளை பயன்படுத்தும்படியாக அழைக்கிறார். ஒன்று, ரட்சிக்கும் கிருபை. நாம் ரட்சிக்கப்பட்டது கிரியையினால அல்ல, தேவ கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கோம். கத்ரா இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டோம். அப்படி ஏற்றுக்கொண்ட நாம் நாள் ஒன்றுக்கு இந்த சர்விங் கேஸ் கிரேஸ் என்று சொல்லுகிற ஊழிய கிருபையை பயன்படுத்துகிறோமா? கேள்வி கேட்கிறேன் உங்களை நோக்கம். ரட்சிப்பம் சேவிங் கிரேஸ் என்றும் ரட்சிக்கும் கிருபையை நாம் எப்போ பெற்றுக்கொண்டோம்? கத்ரா இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நாம் எல்லாம் ரட்சிப்பு அடைந்தது தேவ கிருபையினாலே. அப்படியாக தேவ கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட நாம் இரண்டாவது வகையாக கிருபையை பயன்படுத்துகிறோமா? அப்படி என்றால் இரண்டாவது வகையான கிருபையை பயன்படுத்துகிற மாதிரி ஊழிய கிருபை அல்லது சர்விங் கிரேஸ் என்று சொல்கிறோம். அந்த கிருபை இருந்தால் மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனையை, நீங்கள் பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ள முடியும். ஆவிக்குரிய வரங்களை தேவனுக்கு என்று பயன்படுத்த முடியும். தேவ ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியும். தேவனுக்காக ஊழியம் செய்ய முடியும். தேவனுடைய வார்த்தையை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கிக்க முடியும். இவையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் இரண்டாவது வகையாக ஊழிய கிருபை உங்களுக்கு தேவை. இந்த ஊழிய கிருபை உங்ககிட்ட இருக்கிறதா? இந்த கேள்வி ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறார். இந்த ஊழிய கிருபையை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள நீங்கள் விரும்புகிறீர்களா? அந்த கிருபை இருந்தால் மாத்திரமே நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலேயே எதிர்காற்றாக வீசுகிற பிரச்சனைகளை சகித்து வாழ முடியும். ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்தி வாழ முடியும். தேவ ஜனங்களுக்கு உதவி செய்து வாழ முடியும். தேவ வசனத்தை தைரியமாக பிரசங்கித்து வாழ முடியும். இந்த ஊழிய கிருபை உங்களுக்கு வேண்டும் என்று நினைக்கிறீர்களா என்றால், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆவியானவர் உங்ககிட்ட வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட நாம ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தினாலும் தேவன ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை கீழ்ப்படிவதனாலுமே இந்த ஊழிய கிருபை என்கிற சர்வின் கிரிஃப்டை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஏனென்றால் ஆகையால் நாம் இருக்கிறது தேவ கிருபையால் இருக்கிறோம். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. இன்றைக்கு உங்களை நோக்கி ஆவியானார் கேட்கிறார், தேவ கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட நீங்க இந்த கிருபையை விருதாவாக்க போகிறீர்களா? நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த கிருபையை பிறருக்கு காண்பிக்க வேண்டும் என்றால் இந்த ஊழிய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஊழிய கிருபையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கிருபையுடைய முழுமையான பயனை நாம் அனுபவிக்க முடியும். இல்லை என்றால் அந்த கிருபையை விருதாவாக்கி விடுகிறோம். இந்த கேள்வியை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் தேவ கிருபையை விருதாவாக்க விரும்புகிறீர்களா? அது சரியாக பயன்படுத்த விரும்புகிறீர்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சரியாக பயன்படுத்த விரும்புகிறவர்கள் இனி தேவனுடைய ஆவியானவருக்கு கீழ்ப்படியுங்கள். அவரை நோக்கி ஜெபம் செய்து இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிப்போம். அப்பா, அவங்க துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் குள்ள கத்தாவே ராஜா, கிருபையினால நாங்கள் விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரட்சிக்கப்பட்ட நாம் அந்த கிருபையை பிறருக்கு பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிறருக்காக வருகிற சூழ்நிலையை எதிர்கொள்ளவும் கிருபையினால, அந்த கிருபையினால பிறருக்கு உதவி செய்யவும், ஆவிக்குரிய வரங்களை எங்கள் வாழ்க்கையில செயல்படுத்தி விடவும், தேவ வசனத்தை பிரசங்கிக்கவும் அந்த கிருபையினால் எங்களை நிரப்புவீராக. அவியானவரே, உங்களுக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு தந்து விடுவீராக. கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே தேவ கிருபையால் நிரப்புவீராக. தேவ கிருபையை விருதாவாக்காதபடிக்கு ஆவியானவர் எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டு தேவ கிருபையினால் நிறையப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.